everyone, welcome to our channel. If you are watching our channel for the first time, please subscribe. Today, we are going to talk about how to arrange the cloth line. But if you look at it, it's not going to arrange it. It's going to be a small one, it's going to be a small one, it's going to be a small one. சில விஷயங்கள் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம அம்மாவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சாலும் நம்ம கலைச்சி போட்டுருவோம், இல்லைன்னா அவங்க ஒரு இதாக எடுக்கிறப்ப கலைச்சிருவாங்க. இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபைவ் எசென்ஷியல் டூல்ஸ் டு மெயின்டைன் யுவர் வாட்ரோப், இதுதான் இன்னைக்கு உண்டான டாபிக். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேப்ரிக் ப்ரஷ் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம எப்போ பாரு அந்த கோட்டை துவைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோட்டும் சரி பிளேசரும் சரி ரொம்ப நாள் வரும். நம்ம செகண்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூ ட்ரீ. நம்ம எக்கச்சக்க ஷூ வாங்கி நம்ம கிளாசத்தில் வச்சுருப்போம், இல்லை எக்கச்சக்க ஷூ வாங்கி அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம், ஓகேவா? ஆனால் அதை ஒரு வாட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்பியும் அது இருந்த ஷேப்லேயே இருக்காது. இது மெயின்டைன் பண்ணுறவங்க என்ன தேவைன்னா ஷூ ட்ரீ தேவை. ஷூ த்ரீ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் திரும்பியும் ஷூ நீங்கள் ஒரு வாட்டி போட்டுட்டு திரும்பியும் எடுத்துகிட்டு வந்து கிளாஸ்ல வைக்கிறப்ப திரும்பியும் அந்த ஷூ ட்ரீ நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த ஷூவோட ஷேப் மாறாமல் அதை அப்படியே பார்த்துக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி போட்டாலும் உங்கள் ஷூ இந்த பக்கமோ இந்த பக்கமோ சாஞ்சிருக்காது, ஸ்ட்ரைட்டாக அது எப்படி இருந்ததோ ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி இருக்கும். ஷூ ட்ரீ இன்னும் ஒரு விஷயத்தை கூட பண்ணணும். என்ன பண்ணுனா, அது உட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஷூக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் உங்களோட ஆர்டர் இருக்குல்ல, நம்ம ஷூ போட்டு எடுத்த உடனே ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லை அதை அப்சர்வ் பண்ணி ஷூவில் அந்த ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் ஷூ ட்ரீ யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பிளாஸ்டிக்லேயும் வரும், பட் ஆனால் உட்டில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு யூஸாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நம்ம தேர்ட் பார்க்க போகிற டூல் என்னென்னா ஸ்வெட்டர் சேவர். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, நம்ம நிறைய ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருப்போம், அதில் எப்பயாவது நூல் பிஞ்சிக்கிட்டு வச்சுனா அப்படியே கையிலே பிச்சு 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 போட்டுருவோம். அதனால் என்ன ஆகும்னா, ஸ்வெட்டர் உங்களுக்கு சீக்கிரம் லூஸ் ஆகிடும், உங்களுக்கு அந்த ஃபிட் அப்படியே இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் வாட்டி போகிறப்ப வாவுன்னு இருக்கிறது ஒரு மூணாவது வாட்டி போடுறப்பே போயிடும். ஏன்னா ஸ்வெட்டர் தான் கண்டிப்பாக நூல் வெளியே வரதான் செய்யும், ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணனா, இந்த ஸ்வெட்டர் சேவர் வாங்கி வச்சுனா இது என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்வெட்டர் மேலே இப்படி லைட்டாக போட்டுனா எங்கெங்கெல்லாம் பீல் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துரும். பிச்சு கம்ப்ளீட்டாக அந்த நூலை வெளியே எடுக்காமல் அதை கட் பண்ணி எடுத்துரும். அதனால் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப நாள் அந்த ஃபேப்ரிக் வரும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கார்மெண்ட் ஸ்ட்ரீமர். இது நம்ம எல்லாருக்கும் புதுசா இருக்கலாம், ஏன்னா நம்ம எல்லாரும் அயன் பண்ணி போடுறதுதான் வழக்கம், ஓகேவா? அயன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அயன் பண்ணி நீங்க போட்டுட்டு அப்புறமும் நீங்க ஷர்ட் போட்ட உடனே கசங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கார்மெண்ட் ஸ்ட்ரீமர் என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அதை ஸ்ட்ரீம் பண்ணி வந்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு விட்டு விழாம இருக்கும். ஷூட்டுக்கும் பிளேசருக்கும் ஸ்ட்ரீமர் யூஸ் பண்றதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த விங்கிலே விழுந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு எடுத்து ஸ்ட்ரீம் பண்ணால் போதும், உங்களுக்கு டக்குன்னு அது அலைன்மெண்ட் ஆகிடும், உங்களுக்கு அந்த ரிங்க்லே தெரியாது, ஒரு ஃப்ரெஷ் லுக் உங்கள் காஸ்ட்யூம்க்கு எப்பயுமே கொடுக்கும். ஃபைனலாக நமக்கு தேவைப்படுற டூல் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் வுடன் ஹேங்கர். வுடன் ஹேங்கர் என்ன பண்ணுனா உங்கள் கிளாத்தோட ஷேப் மாறாமல் பார்த்துக்கும். அது ரொம்ப டியூரபிள்ங்கிறதுனால அது வளையவும் செய்யாது, அது ஷேப்பையும் மாற்றாது, நம்ம காஸ்ட்யூமோட ஷேப்பையும் மாற்றி கொடுக்காது. நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணி தான் வைப்போம். ஃபோல்ட் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் வாட்டி செகண்ட் வாட்டிலாம் எதுவும் ஆகாது, ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனா அதோட ஷேப் அது மாற ஆரம்பிச்சிடும், ஓகேவா? லூஸ் ஆகிடும், ஸ்டிச் ஆகிடும், சம்திங் ஏதோ ஒன்று ஆகிடும், ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹுட்டன் ஹேங்கர் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும். நீங்கள் இப்போ ஷர்ட்டு கம்பல்சரி வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வாங்கணும். அதை விட அது முக்கியமாக எதுக்கு தேவைப்படும்னா ஷூட்டுக்கு தேவைப்படும். ஷூட்டு பிளேசரு ஸ்போர்ட்ஸ் வேர் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பாக அது தேவைப்படும். அதனால் ஹுட்டன் ஹேங்கர் மற்ற நாளத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியல், அதை கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. ஒரு 30-25 பீஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன அஞ்சு டூலுமே உங்கள் வார்ட்ரோப்பில் இருந்தால் உங்கள் வார்ட்ரோப் பார்க்கறதுக்கு கிளாஸாக இருக்கும். கிளாஸாக இருக்கிறதோட அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கியிருக்க காஸ்ட்யூம் எதுவும் வேஸ்ட்டாக போகாது அவ்வளோ சீக்கிரம். இன்ஸ்டாகிராம் பேஜ் கிளேஸ் கிராண்டியூர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப நாளாக பார்க்குறீங்கன்னா.
அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அங்க போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப மென்ஸுக்கு நிறைய நியூ ஸ்டாக்ஸ் அரைவா இருக்கு, ஓகேவா? அதில் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேட் லைன்ல நிறைய ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணி அது கொடுக்குற ஃபீலையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நானே சொல்றேன், நான் எல்லாத்துலயும் எடுத்திருக்கேன், பட் நான் ஒரு பேண்ட் ஆர்டர் பண்ணி நான் ஒரு பேண்ட் ரெடி பண்ணேன், அந்த மாதிரி ஒரு பேண்ட் இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாதுங்க. செம்மையா இருக்கு. இது வரைக்கும் எங்க வீடியோவை எங்க சேனலை ஃபாலோ பண்றீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் இன்னும் பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் வீக்.